லாக்டவுன்ல எடுத்தேன். ஸோ லாக்டவுன்ல இந்த ஒரு வாய்ப்பு எடுத்தேன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். இன்னைக்கு ஃபுல் டைமரா பண்ணிட்டு இருக்கேன். இதே வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்புல இன்னைக்கு இந்த மாதிரியான இன்கம் எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க சம்பாதிக்க முடியும் சொன்னாங்க. பட் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதானா, எப்படிங்க நம்புறது? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க, சோ இப்பெல்லாம் இன்கம் பண்ணலாம் சொன்னாங்க, கேட்கறதுக்கு நல்லா தாப்பா இருக்கு, ஆனா அதெல்லாம் உண்மைதானு எப்படி நம்புறது? நிறைய பேருக்கு மைண்ட்ல அந்த டவுட் இருக்குல்ல, எனக்கு இருந்துச்சு. சோ அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். கிளியர் பண்ணிக்கிட்டதுனால இன்னைக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிட்டேன். ஸோ இதே வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்புல எப்படி சம்பாதிக்க முடியுங்கிற விஷயத்த நம்மளோட சரவண் சார் கொடுத்துட்டாங்க. கொடுத்த இந்த விஷயங்கள் உண்மைதானா? ஸோ ஆப் ஆப்னு சொன்னாங்க, ஆப் அப்படிங்கிற விஷயம் எங்கப்பா இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருமே மைண்ட்ல வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ ஆப்னாலே நமக்கு எல்லாருக்கும் காமனா ஞாபகம் வருது என்னன்னா பிளே ஸ்டோர் தான். ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆக்சிசிண்டியா அப்படின்ற நம்மளோட ஆப் வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னாலே நம்மளோட ஆப் பிளே ஸ்டோர்ல ஓபன் ஆயிருங்க. கிட்டத்தட்ட 4.8 ரேட்டிங்ஸ். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், 4.8 ரேட்டிங்ஸ்ல நீங்க 100K பிளஸ் டவுன்லோட்ஸோட வெறும் 3 வருஷங்க, 3 வருஷம் குழந்தைதான் நம்ம ஆப். இன்னைக்கு இந்த 3 வருஷம் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ACCSYS. ஸோ இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா ஸோ அமேசான் சொன்னோம் இல்லையா, அமேசான் ரிவ்யூ பாருங்க, ஸ்டார் ரேட்டிங்ஸ் பாருங்க 4.3. அதே விஷயத்த பிளிப்கார்ட்டோட பாருங்க, ஜஸ்ட் இருக்கு பாருங்க பிளிப்கார்ட். எல்லாருக்குமே தெரிஞ்ச மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பிராண்டட் கம்பெனி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 4.3 ரேட்டிங் தான் பிளிப்கார்ட். ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய ஆக்சிசிண்டியா வந்து பாத்தீங்கன்னா அதே ஆன்லைன் ஷாப்பிங் கான்செப்ட்ல அந்த கம்பெனிலாம் 27 வருஷம் 14 வருஷம் இந்த கம்பெனிங்க. பட் நம்மளோட ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 வருஷம். இன்னைக்கு இந்த 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.8 ரேட்டிங்ஸோட 100K பிளஸ் டவுன்லோட்ஸோட பிளே ஸ்டோர்ல நமக்கு அவைலபிளா இருக்கு வித் ரிவ்யூஸ் பாருங்க. So as a map, this app is easy to use and order things. Great offers, discounts. One of the important thing is they provide free delivery. Lifetime free delivery. This is the right choice to purchase good quality products and the lowest price and the wonderful platform for earning money through digital marketing. So அடுத்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா nice app and easy to earn. So இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட reviews நீங்க போய் படிச்சு பாருங்க Play Store-ல. இந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆப், ஒரு தமிழனோட ஆப் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, ஈவன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கண்ட்ரீஸ்ல முதற்கொண்டு இன்னைக்கு வந்து டீம்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல இது வரைக்கும் நம்ம பிளிப்கார்ட் அமேசான் மாதிரியான ஆப்ல கஸ்டமர் இருந்ததை இந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேனா இருக்க போறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வாய்ப்பு தான் இந்த இடத்துல பார்த்து வந்திருக்கீங்க. ஸோ நம்மளோட ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கு வித் 4.8 ரேட்டிங்ஸோட பக்காவான ரிவ்யூஸோட. ஸோ நம்மளோட ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ் இங்க இருக்கு பாருங்க. நம்ம ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் பேஜ் இங்க இப்படிதான் இருக்க போது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான ப்ரொஃபைல், இந்த ஆப்ல நீங்க ஒரு பிசினஸ் மெம்பரா ஒரு பிரைம் மெம்பரா ஜாயின் பண்றப்போ உங்களுக்கான ப்ரொஃபைல், உங்களுடைய நேம் வித் உங்களோட அப்பா பேரு வித் உங்களுடைய மெம்பர்ஷிப் ஐடி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ஏன்னா இந்த ஒரு ஐடி தான் இந்த பிசினஸ்ல உங்களுக்கான ஒரு அடையாளம். இந்த ஒரு அடையாளம், இந்த ஒரு ஐடி நம்பரை வச்சு கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். இதே விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஐடியா லைஃப் டைமுக்கு கொடுக்குறாங்க. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கிடையாது, நீங்க ரெனியூவல் பண்றது கிடையாது, லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான ஐடி ஃப்ரீயா தர்றாங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர்ல உங்களுக்கான ப்ரொஃபைல் பக்காவா கிரியேட் ஆயிரும். இதே விஷயம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கான ப்ரொஃபைல் வர்றது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுடைய இன்கம், எல்லாரும் எதுக்குங்க வந்தோம், ஒரு நல்ல வருமான வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க, இதுல நல்லா சம்பாதிக்க முடியும் சொன்னாங்க, அந்த இன்கம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுதான் வந்தோம். ஸோ இன்கம்னால எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மை வேலட் தான். ஸோ வேலட் அப்படிங்கிற விஷயத்துல ஜஸ்ட் மை வேலட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டிஸ்கவுண்ட் போனஸ், இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போனஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு ஜஸ்ட் அதை நீங்க பாத்துக்க முடியும். இந்த இடத்துல நீங்க என்ன பிளேஸ்மெண்ட் பண்ணி என்ன பிரைம் மெம்பர்ஷிப் பேக்கேஜ்ல ஸ்டார்டர் கிட்ல உள்ள வரீங்களோ அதுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்தது போக டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸை யூஸ் பண்ணி நீங்க என்ன ப்ராடக்ட் வேணாலும் நம்மளுடைய ஆப்ல டிஸ்கவுண்ட் ரேட்டுல டெலிவரி ஃப்ரீயா வாங்கிக்க முடியும். ஸோ இந்த விஷயம் இந்த இடத்துல கொடுக்குறாங்க அப்படிங்கறத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான இன்கம், ஸோ யுவர் கரண்ட் வேலட் பேலன்ஸ் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கான இன்கம் கிரெடிட் ஆகும். அந்த இன்கம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், இதே மாதிரியான விஷயங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டப்பா, ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கா இருக்கு, பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் எடுத்து யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லலாம். பட் வந்து அந்த காமெடி எல்லாம் இங்க கிடையாதுங்க. இந்த இடத்துல
உங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கானதுதான். அதை நீ எடுத்து செலவு பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, இல்ல பேங்க்ல வித்ட்ரா பண்ணிக்கோங்க, இல்ல ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அது உங்களோட ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கான விஷயம் கிடைக்கும் போது வந்த இந்த இன்கம் ஜஸ்ட் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கு பாருங்க, ஜஸ்ட் இங்க நீங்க டைப் பண்ணிட்டு வித்ட்ரா ரெக்வஸ்ட் போட்டு வில்லிங் டு கன்ஃபார்ம் வித்ட்ரா அப்படிங்கறது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உடனே உங்களோட பேங்க்ல கிரெடிட் ஆகும். ஒன்ஸ் நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிருந்தா போதும். ஸோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்றதும் நம்மளோட ஆப்லயே இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் அப்படிங்கிற விஷயம் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும், யூசர் ஃப்ரெண்ட்லியா. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டிரான்சாக்ஷன் இந்த இடத்துல எவ்வளவு வருது போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த இடத்துல பாத்துக்கலாங்க. இன்னைக்கு ஒரு பேங்க் பாஸ்புக்கை கொண்டே வந்து பிரிண்டிங் பண்ணோம்னா நமக்கு தெரியும் எவ்வளவு வருது போகுது அப்படிங்கிற விஷயம். அந்த மாதிரி உங்களுக்கான டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க இந்த இடத்துல வந்து பாத்துக்கலாம். எவ்வளவு கிரெடிட் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு டெபிட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஒரு ஷோ ஆகும். ஸோ இதை தாண்டி இந்த இடத்துல உங்களுக்கான இன்கம் அப்படிங்கிற விஷயம் என்ன மாதிரி நீங்க எடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட சரவணன் சார் வந்து நம்ம மீட்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க, ஸோ ரெஃபரல் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க என்ன பிளேஸ்மெண்ட் பண்ணி வர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் இங்க இருக்கு பாருங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட 13 ID பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 13 ID கிட்டத்தட்ட ஒரு 7 ID இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 7 IDஸ்ல என்னோட டாப் ஐடி, ஸோ 5406888 அப்படிங்கிற இந்த டாப் ஐடி நம்பர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 368000 ரூபாய் கிட்ட சம்பாதிச்சிருக்கேன். பட் இங்க இருக்கு பாத்தீங்களா 719. ஸோ இந்த ஐடியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன். ஸோ இந்த 5407 20 இந்த ஐடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன். 721 ஐடியில ஒரு 70,000. ஸோ 722 ஐடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 91,000. அதுக்கப்புறம் 723 அப்படிங்கிற ஐடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியும் எடுத்து பாத்தீங்கன்னா 7 IDஸ்லயும் நான் வந்து கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா கிட்ட இன்கம் பண்ணியிருக்கேன். பட் இதே நேரத்துல நான் இதே ஒர்க்குக்கு இந்த ஒரு ஐடி 5406888 இந்த ஒரு ஐடியை மட்டும் நான் பிளேஸ்மெண்ட் பண்ணி இதே ஒர்க்கு நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா ஒர்க் ஒண்ணுதான், ஆனா இன்கம் எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னா 3,68,000 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன்னா 10 lakh rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன். அப்போ எப்படி அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுங்க, இந்த இடத்துல இந்த பிசினஸ் என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ல நம்ம எடுக்கிறோமோ நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு 1,000 ரூபாய் கிடைக்கிறதுல 3,000 ரூபாய் கிடைக்கும், 10,000 ரூபாய் கிடைக்கிறதுல 30,000 கிடைக்கும். ஸோ 3 மடங்கு வருமானம் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல எடுக்க முடியும். ஸோ 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா சம்பாதிக்க வேண்டிய இடத்துல அதே ஒர்க்குக்கு இந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட் நான் பண்ணதுனால கிட்டத்தட்ட 3 மடங்கு இன்கம், 10 லட்ச ரூபா இன்கம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க திங்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு நீங்க எதுக்காக எடுக்கிறீங்க? ஒரு கஸ்டமரா இருக்கணும்னு, ஒரு பாக்கெட் மணிக்காக எடுக்கிறீங்களா, இந்த பெரிய லெவலில் இன்கம் பண்ணணும், பெரிய லெவலில் சம்பாதிக்கணுன்றக்காக எடுக்கிறீங்களா, நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணி வந்துட்டு பெரிய லெவலில் சம்பாதிக்கணும்னா நீங்க கனவு தான் கண்டுகிட்டு இருக்கணும், கடைசி வரைக்கும் சம்பாதிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி இன்கம் பண்ண முடியுன்ற விஷயத்த. இதை தாண்டி இங்க நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தோம். அமேசான் ஃபிளிப்கார்ட் மாதிரியான ஆப்னு சொன்னாங்க, மார்க்கெட்ல இருக்க அதே ப்ராடக்ட்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க, எப்படிங்க நம்புறது? இங்க இருக்கு பாருங்க. ஸோ ப்ரொவிஷனல் ஐட்டம் இங்க ஜஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு நீங்களே வந்து ஜஸ்ட் கிளிக் அவுட் பண்ணி பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடியது ஏதாவது நமக்கு வந்து தெரியாதது, பழக்கம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? கிடையவே கிடையாது. எல்லாரும் வீட்டுக்கு மாசம் மாசம் மளிகை ஜாமான் வாங்குறோம், ஏதோ ஒரு அண்ணா சூப்பர் மார்க்கெட்டே வாங்குறோம். வாங்குறதுனால நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதே செலவை இந்த இடத்துல ஒரு டைம் மாத்தி பண்ணீங்கன்னா லைஃப் டைமுக்கும் நீங்க ஒரு இன்கமா பண்ண முடியும். அந்த ஒரு இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கும் டிஸ்கவுண்ட் ரேட்ல டெலிவரி ஃப்ரீயாகவும் கிடைக்கும், வித்து வந்து பாத்தீங்கன்னா இன்கமும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், சக்தி சிக்கன் மசாலா யாருக்குமே தெரியாத விஷயம் கிடையாது. பட் 100 கிராம் பாக்கெட் வந்து சக்தி சிக்கன் மசாலா 55 ரூபாய் வெளியில வாங்கினா, ரிலையன்ஸ் மார்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா 51 ரூபா இல்ல 50 ரூபாய்க்கு கிடைக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதே சக்தி மசாலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 42 ரூபாய் கிடைக்கும், கிட்டத்தட்ட 13 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 13 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல ஒரு சக்தி மசாலா பாக்கெட் நமக்கு தெரிஞ்சது, வேற எங்கேயே கிடைக்குமானா? எங்கேயுமே கிடைக்காது. இந்த இடத்துல அந்த ஒரு ப்ராடக்ட அதே குவாலிட்டியில அதே பிராண்ட நமக்கு தெரிஞ்சத மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அதே பிராண்ட மார்க்கெட்டை விட கம்மியா டெலிவரி ஃப்ரீயா லைஃப் டைமுக்கும் வீட்லயே கொடுக்குறாங்க. இதன் மூலியமா ஒரு வருமான வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வருமான வாய்ப்பை இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தமிழ்நாடு இந்தியாவில அதாவது ஸ்டேட்ஸ்ல மட்டும் இல்லைங்க வெளிநாடுகள்ல இருந்தும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பு இருக்கு, தி ரியல் டைம் பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா
இன்னைக்கு நீங்க பண்ற ஒர்க்குக்கு வருது அப்படிங்கறதுனா சும்மாங்க. இன்னைக்கு நீங்க பண்ற ஒர்க்குக்கு நாளைக்கு நீங்க உழைக்கவே இல்லைனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களே, நீங்க உறங்கி கொண்டிருக்கும் போதும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடியது போல ஒரு வருமான வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொள்ளாவிட்டால் நீங்கள் இறக்கும் வரை உழைத்துக் கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தோட தலை சிறந்த இன்வெஸ்டர் சோ வாரன் பஃபட் நம்ம ஒருத்தர் சொல்லிப்பாரு. எப்படிங்க அப்படின்னா, சோ இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் யாரா இருந்தா நம்மளோட அப்பா அம்மா தாங்க. சோ நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் எடுத்துக்கோங்க, உழைக்க முடிஞ்ச வயசுலயும் உழைச்சாங்க, உழைக்க முடியாத வயசுலயும் உழைச்சாங்க, சாகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே விஷயத்தான் நமக்கும் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இது முட்டாள் தானங்க. உழைக்க முடிஞ்ச வயசுல நம்மளால உழைக்க முடிஞ்சப்போ கொடுக்கக்கூடிய உழைப்பு, நம்மளால உழைக்க முடியாதப்பவும் ஒரு வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்துல நிறைய இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. ஆனா நம்மளுடைய அப்பா அம்மா நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க யாரும் இந்த விஷயத்த நமக்கு சொல்லித்தர கிடையாது. சோ என்ன அந்த வருமானம் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு கொடுக்கக்கூடிய உழைப்புக்கு நாளைக்கு நீங்க உழைப்ப கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி உங்களுக்கான வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இதுதாங்க பேசிவ் இன்கம். சோ அந்த மாதிரியான ஒரு இன்கம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒர்க்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த பெரிய லெவல்ல எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்னுடைய டீம்ல ஒரு 2000 பேர் இருக்காங்க, ஓகேங்களா. இந்த 2000 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான மார்க்கெட்ல சூப்பர் மார்க்கெட்ல எங்கேயோ போய் வாங்கக்கூடியத ஒரு 3000 வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே மாசம் மாசம் அவங்க குடும்பத்துக்கு அதே 3000 தேவையான ஜாமான இங்க நம்ம ஆப்ல பண்ணாங்கன்னா 2500 வாங்கி அவங்களுக்கு வீட்டுக்கே அந்த ப்ராடக்ட் டெலிவரி ஃப்ரீயா கிடைக்கும். அப்ப எல்லாரும் வாங்குவாங்களா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் போட போறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான 3000 வாங்கக்கூடியத 2500 வாங்கிக்க போறாங்க. இப்போ என்னோட டீம்ல ஒரு 1000 பேர் அந்த விஷயத்த வாங்கினாங்கன்னா 1000 × 3000 எவ்வளவு ஆச்சு? 30 லட்சம். அந்த 30 லட்சம்ல வெறும் ஒரே 1% எனக்கு வந்து இன்கமா கொடுத்தா கூட என்னோட இன்கம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 30,000 ரூபாய். இந்த 30,000 ரூபாய்க்கு நான் ஏதாவது வேலை பார்த்துட்டு போனான்னு கேட்டா எந்த வேலையுமே பார்த்துக்க மாட்டேன். ஆனா எனக்கு நான் தூங்கினாலும் சரி எந்திரிச்சாலும் சரி வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் அந்த 30,000 எனக்கு வந்துகிட்டே இருக்கும், என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இது வெறும் 3000 அவங்க மளிகை ஜாமான் வாங்குறப்போ. நாளைக்கே நம்மளோட ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லா பிராண்டட் ஐட்டம் பெரிய பெரிய லெவல்ல வந்து கொண்டு வர போறாங்க. அப்போ 3000 வாங்குறவங்க 10,000 வாங்குவாங்க, 20,000 வாங்குவாங்க. அப்போ என்னோட இன்கம் 30,000 வரக்கூடியது 3 லட்சம் வரும், 30 லட்சம் வரும். இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு யாரெல்லாம் எடுத்து பண்றாங்களோ அடுத்த ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துல நீங்க உழைச்சாலும் உழைக்கிறாலும் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கான வருமானம் அப்படிங்கறத உங்க அக்கௌண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டவங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஆட்களா இருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பை பெரிய அளவுல எடுத்து பண்றவங்க அத்தனை பேரும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயம் இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல நீங்க இன்னைக்கு கொடுக்குற உழைப்புக்கு இன்னைக்கு சம்பாதிக்கிறத தாண்டி நாளைக்கு இன்னைக்கு கொடுக்குற உழைப்புக்கும் சேர்த்து வாழ்நாள் முழுக்க நீங்க சம்பாதிப்பீங்க. நீங்க உழைச்சாலும் உழைக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்டான வாய்ப்பு இன்னைக்கு இந்த இடத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல அவங்க கொடுத்த இந்த ஒரு வாய்ப்புக்கு ஜஸ்ட் வந்து தேங்க் பண்ணுங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஆன்லைன்ல நீங்க பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட், இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிரபலமா வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். பட் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கிற விஷயத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லா ஆப்லயும் கஸ்டமரா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு செலவை இந்த இடத்துல பண்ணீங்கன்னா லைஃப் டைமுக்கு வருமானம் பண்ண முடியும்னா இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாரும் ஆன்லைன்ல தான் பண்ண போறாங்க. அப்போ எல்லா இடத்துலயும் நீங்க கஸ்டமரா இருந்து செலவு பண்ணுவீங்க. நம்மளோட ஆப்ல நீங்க கஸ்டமரா இருந்தாலே சம்பாதிப்பீங்க அப்படின்னா எல்லாரும் எங்கெங்க வருவாங்க? எல்லாரும் இங்கதான் வருவாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்களா மிகப்பெரிய ஒருத்தர் இருப்பீங்க. சோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன டவுட்டுக்கோ கிளியர் பண்ணுங்க, எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. மிகப்பெரிய அளவுல நீங்களும் சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம். சோ தேங்க்யூ 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 சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.